Hello viewers, this is Franklin. So, ipo paaka porathu class 11th la exercise 1.1 la 4th sum la 5th division paaka porom. Okay, yerkenave oru first division mudichirukom, adutha 5th division la minus irukanaala indha sum vachi oru solli tharen. Idhula paarenga 3 term irukudhu. Nama first paakumbodhu 2 term vandirukom, adha paakadha vandha paathittu vaanga. Inge namakku 3 term irukiradhunaala nam selinjiralam. மறுபடியும் சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எவ்வளோ இருக்கணும்? அசிஷன் பி மைனஸ் ஏ. இந்த ஏ பிங்கிற செட்லாம் பாருங்கள், சூட்டபுள் செட்னு சொல்லிட்டாங்க. சூட்டபுள் செட்னா என்னது? நமக்கு தேவையான, நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி என்ன செட் எடுக்கிறோமோ அதான் சூட்டபுள் செட். ஸோ அதை மட்டும் எடுக்கிறீங்க. ஸோ நம்ம என்ன செட் எடுத்துக்கோம் பாருங்கள், ஏங்கிறது 1,2, பிங்கிறது 2,3, சிங்கிறது 3,1,4. ஸோ இந்த ஒரே செட்டு ஃபார்மை வச்சு நின்றுடலாம், மொத்த சமையும் முடிச்சிடலாம். ஸோ பி எழுதியிருக்கீங்க, பி 2,3 எழுதுகிறோம், 1,2 சப்ரேட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் எழுத்தோம் பாருங்கள், இந்த செட்டில் இருக்கணும் அந்த எலமெண்ட், இந்த செட்டில் இருக்கக்கூடாது. இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், 2 இந்த செட்டில் இருக்குது, இந்த செட்டில் 2 இருக்குதா? இருக்குது. அப்போ நம்ம எழுதக்கூடாது. 3 இந்த செட்டில் இருக்குது, இந்த செட்டில் 3 இருக்கா? இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? அதுதான் ஆன்சர். ஸோ பாருங்கள், இந்த செட்டில் இருக்கணும், அது செகண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எலமெண்ட் தான் இந்த மைனஸில் உள்ள ஆன்சர் சொல்லுவோம். ஸோ பி மைனஸ் ஏ. அடுத்தது பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி சொல்கிறதுனால சொல்லலாம். ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏங்கிறது சிங்கிள்டன் செட் 3 அண்ட் இன்டர்செக்ஷன் சி. சிங்கிறது இங்கே 3,4,1 இருக்கும்ல. ஸோ 3,1,4 போட்டிருந்தோம். இது இன்டர்செக்ஷன் பண்ணும்போது எனக்கு என்ன, ரெண்டுலேயும் காமனாக 3 இருக்குது. ஸோ அதான் 3. அடுத்தது வருங்க செகண்ட் டேம், பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா பி எழுதுகிறோம் 2,3, சி எழுதுகிறோம் 3,4,1. இந்த ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் என்னது? 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 எழுதிங்க. அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ, மைனஸ் ஏ முடிக்கிறோம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சினா 3 மட்டும்தான், 3 எழுதிட்டேன். மைனஸ் ஏ போடுறோம், மைனஸ் ஏ என்னது? 1,2. ஸோ அந்த ஏ அப்படியே போட்டோம். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது பாருங்கள், இந்த செட்டில் இருக்கணும், இந்த செட்டில் இருக்கக்கூடாது. இந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, 3. அந்த எலமெண்ட் இங்கே இல்லை. ஸோ அதான் ஆன்சர் நமக்கு 3. அடுத்து சி மைனஸ் ஏ. சி மைனஸ் ஏங்கிறது இங்கே உள்ள ப்ராக்கெட்டில் உள்ளது. ஸோ சி மைனஸ் ஏ. ஸோ சிங்கிறது 3,4,1, ஏங்கிறது 1,2. சப்ரேட் பண்ணிங்கன்னா 3 வந்தது. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ. பிங்கிறது எலமெண்ட் 2,3, அது 2,3 இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ செட்டு 3,3. ஸோ இதில் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது, சாரி காமன் இன்டர்செக்ஷன்னால காமன் சொல்லுவோம். ரெண்டும் காமனாக 3 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டேம், இந்த செகண்டு, மூணாவது, மூணுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சி தனித்தனியாக பேர் கொடுத்துட்டோம். மூணுலேயுமே எனக்கு பாருங்கள் 3,3,3 ஒரு சிங்கிள் சிங்கிள் கிடச்சிருக்கு, எல்லாம் சேமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 அண்ட் 2, 3 வி ஹேவ் ப்ரூவ்டு கிவன் ஈக்வேஷன் எடுத்து எழுதிடணும். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் 6th சம்மையும் சேர்த்து பார்த்துருவோம். இப்போ சின்ன சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். பி மைனஸ் ஏ ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், சிங்கிள் ரெண்டு செட் 3. இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறேன். பிங்கிறது 2,3, சிங்கிறது சரி, ஏங்கிறது 1,2, ரெண்டுக்கு மைனஸ் பண்ணும்போது 3. அடுத்து ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கிறீங்க, சிக்கும் பி மைனஸ் ஏக்கும் யூனியன் எடுக்கும்போது 3 சேர்ந்து வந்துடும், 3,4,1 அப்படியே இருக்கும். அடுத்து பி யூனியன் சி. பி யூனியன் சி இருக்கு, பி யூனியன் சி அப்படிங்கிறோம். பி யூனியன் சினால் பி 2,3, சி 3,1,4, இந்த ஒரு ரெண்டு எடுத்து யூனியன் எடுக்கிறீங்க. அடுத்து ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் சிங்கிறது ஃபஸ்ட்டு ஏ 1,2 போடுறோம், அடுத்து சி 3,4,1 போடுறோம். இதில் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. இதில் 1 இருக்குது, இதுலேயும் இருக்குது, அப்போ எழுதக்கூடாது. இதில் 2 இருக்குது, இதில் 2 இல்லை, அப்போ எடுத்து எழுதிக்கலாம் 2. ஸோ ஏ மைனஸ் சி ஆன்சர் 2னு சொல்லிட்டோம். இப்போ மைனஸ், இப்போ சரி உள்ளது பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி. ஸோ பி யூனியன் சினா 2,3,4,1 இங்கே இருக்கு பாருங்க. பி சாரி பி யூனியன் சி, பி யூனியன் சிங்கிறது 2,3,4,1 இதில் இருக்குது. ஸோ இது அப்படியே எழுதிட்டோம். அடுத்து ஏ மைனஸ் சிங்கிறது சிங்கிள் டேம் 2 எழுதிட்டோம். இதில் இருக்கிறது இதில் இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த 2 இதில் இருக்குது, இதில் இருக்குது விட்டுருக்கேன். அப்போ 3 இருக்குது இங்கே இல்லை, 4 இங்கே இருக்குது இங்கே இல்லை, 1 இங்கே இருக்குது இங்கே இல்லை. அப்போ இந்த 3,4,1 தான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த ஃப்ரம் 1 அண்ட் 2 பாருங்கள், இந்த ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு எழுந்திரலாம். ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன் ப்ரூஃப் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரம் 1 அண்ட் 2 எடுத்து இந்த கிவனில் இருக்கிறத எழுதி தான் ப்ரூஃப்னு சொல்லணும். புரிஞ்சுதான்? சரி, இப்போ மார்க் உண்டு. ஸோ இப்போ நம்ம 3 சம் பார்த்துருக்கோம். இல்லை எக்ஸிஸ் 4th 1, 5, 6 எழுதியிருக்கேன். பேலன்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்காக. அது கஷ்டமாக இருக்குது அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதையும் டீச் பண்ணுறேன், டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ மேம்.